பண்ணி சார். இப்போ வந்து ஏப்ரல் ஆர் மேல வந்து ஜிசாட் 11 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண போகுது. இது வந்து ஹெவியஸ்ட் சேட்டலைட் மேட் இன் இந்தியா, அதாவது 5.7 ton சேட்டலைட். இதோட ஸ்பேட்டலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னாக்கா, இது வந்து சொல்கிறது ஹை த்ரூபுட் சேட்டலைட் சொல்லுவோம். அதாவது வந்து இந்த ஹை பேண்ட்வித் கனெக்டிவிட்டி டு ரூரல் இந்தியா, அதோடைய ஒரு அட்வான்டேஜ். நம்ம எல்லா இன்டர்நெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதோட அட்வான்டேஜ் அதோடைய இது. அது வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து லான்ச் பண்ணுறோம், இந்த ஏரியான்லேருந்து. நமக்கு அந்த கெப்பபிலிட்டி இல்லை, நம்முடைய கெப்பபிலிட்டியில் 4 ton தான் வந்து, இது 5.7 ton அங்கே போகிறோம் நம்ம லான்ச் பண்ணுறோம். அது தவிர நமக்கு வந்து இப்போது இம்மிடியட்டாக வந்து ஜிஎஸ்எல்வி இந்த மாதம் இது மார்ச்சில் கடைசி வாரத்தில் வந்து ஜிஎஸ்எல்வி ஜிசாட் 6A அப்படிங்கிற சேட்டலைட் லான்ச் பண்ண போகுது. அதுக்கு பிறகு வந்து வித்தின் ஏ 1 week வீல் ஹாவ் லான்ச் ஆஃப் தட் IR-1I திஸ் ஒன். நம்ம நிறைய நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏசாருக்கு இருக்குது. இதோடைய பர்பஸ் எல்லாம் வந்து இது மக்களுக்கு வந்து எப்படி சேவை செய்யணும், எந்த அளவுக்கு வந்து அதோடைய உபயோகங்கள் வந்து மக்களுக்கு சென்றடைக்கணுங்கிற ஒரு ஒரே ஒரு இதை தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இது ஸோ செயற்கைக்கோள்களோட வந்து காலத்தை வந்து அதிகரித்துக்கிறது நம்ம இதை பண்ணுறோமா சார்? நான் செயற்கைக்கோள் காலத்தை அதிகரிக்கிறது மெயினாக வந்து நமக்கு வந்து இப்போ இந்த ப்ரொபல்ஷன்லாம் வேணும் நமக்கு வந்து. அதுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து புது சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம், அதாவது எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம பெரிய பெரிய நிறைய வந்து ப்ரொபல்ஷன் கொண்டு போக வேண்டாம் வந்து, அதாவது சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணியே வந்து இதை நம்ம அதை எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம வந்து அது ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் வந்து சேட்டலைட்டு சின்னதாகும், அதோடய சேட்டலைட் பெருசாக இருந்தாக்கா வந்து லைஃப் கூட வரும். அதனால் சார் இந்த 158 திட்டங்களில் எத்தனை திட்டங்கள் சார் முடிவடைஞ்சிருக்கு? 158 வந்து 126 திட்டம் வந்து இப்போ ஆல்ரெடி நல்ல ஷேப்பில் இருக்குது வந்து. மீதி உள்ள திட்டங்களை வந்து இப்போ இந்த நடப்பில் நடந்துகிட்டு இருக்குது வந்து, அதுவும் வெளியே கூடிய சீக்கிரம் வந்து அதுவும் வந்து இன்வால்வ் ஆகும். ஏற்கனவே தோல்வியடைஞ்ச செயற்கைக்கோள் வந்து தனியார் துறை ஊழியர்களை வச்சனால தான் அப்படின்னு சொன்னாங்க, அது ஊழியர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? இல்லை அது சேட்டலைட்டை ஃபெயில் ஆகும், சேட்டலைட் ஃபெயில் ஆகலை, அது வந்து நம்ம சேட்டலைட் உள்ளக்கூடிய லான்ச் வெஹிக்கிள் ஃபெயில் ஆனது. அந்த தனியார் ஊழியர்கள் செய்து வந்து சேட்டலைட் பண்ணது, அது வந்து அதனால் வந்து ஒரு ஒரு இதுவும் கிடையாது வந்து. அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய எஃபர்ட் நல்லா இருக்குது வந்து. இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு தனியார் மையங்கள் வந்து இது உருவாக்கப்படுதா அல்லது அரசின் சார்பாக பண்ணுறது? நமக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம தனியார்கிட்ட நம்ம அது கொடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து தனியார்கிட்ட பண்ணாக்க ஒரு நல்லது இருந்தாக்கா வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடையும், அதனால் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய திட்டம் நிறைய கிடைக்க வந்து எல்லாமே நாங்கள் ஐஎஸ்ஆர் பண்ணாக்கா வந்து கொஞ்சம் ஆட்கள் தான் அதை பெனிஃபிட் ஆகும். இது வெளியில் பண்ணாக்கா வந்து எல்லா பேருக்கும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும், அது மாதிரி நிறுவனங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து எப்பவுமே அதை நம்ம பிளான் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் படித்தவர், இப்போ வந்து பொதுத் தேர்வு நடக்க இருக்கிறது, மாணவர்களுக்கு தங்களுக்கும் அறிவுரை என்ன? மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னாக்கா வந்து இது மெயினாக வந்து தட் இஸ் நீங்கள் வந்து தட் அரசு பள்ளியில் படித்தனால வந்து நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து கிடைக்காது அப்படின்னு ஒரு நினைப்பு வேண்டாம் வந்து. அரசு தொழில் பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் வந்து நல்ல முறையில் நம்மளுடைய ஓன் எஃபர்ட் எடுத்தாக்கா வந்து நல்ல முறையில் வந்து இதை வெற்றி அடைஞ்சு பெரிய லெவலுக்கு வரலாம் வந்து. ஒன்லி திங் இஸ் டோ யூ ஹாவ் டு ஹிப் இன் மைண்ட் தட் யூ கேன் டூ இட், நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற உள்ள வந்து ஒரு உத்வேகம் நமக்கு வேணும் வந்து. அதுதான் தேவை. நம்மளோட எந்த காலேஜில் படிக்கிறோம், எந்த ஸ்கூலில் படிக்கிறோம், நம்ம பாவப்பட்டவனா பணக்காரன் வந்தது கிடையாது, நம்மளால் சாதிக்க முடியுங்கிற உள்ள ஒரு உத்தியோகத்தோட ஒர்க் பண்ணாக்கா நிச்சயமாக வந்து வெற்றி அடையலாம். தேங்க்யூ.